அனைவருக்கும் வணக்கம். ஜிகே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா மொத்தமாக 10 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு அருமையான தென்னந்தோப்பு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியிலேருந்து நீங்கள் கோயம்புத்தூர் வர என்எச்சி மெயின் ரோட்டில் கோவில் பாளையத்துலேருந்து மேற்கு சைடு சூளக்கல், அடுத்தது பார்த்திங்கன்னா வடக்கி பாளையத்துக்கு அடுத்துட்டா பார்த்திங்கன்னா புறவிபாளையம். கரெக்டாக அந்த நடுப்புணி மெயின் ரோட்லேயே புறவிபாளையம் அமைஞ்சிருக்கு. புறவிபாளையத்துக்கு பக்கத்தில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. இன்னொரு வழி பார்த்திங்கன்னா, நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வர மாதிரி இருந்தால் ஈஸியாக வந்துடலாம். கரெக்டாக நடுப்புணி ரோடு ஒரே மெயின் ரோடு தான், வந்தீங்கன்னா கரெக்டாக புறவிபாளையம். கரெக்டாக அதில் ஒரு 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா புறவிபாளையம். புறவிபாளையத்துக்கு பக்கத்தில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. தோட்டமும் பார்த்தீங்கன்னா நல்லா சமமாக ஸ்கொயராக ரொம்பவே நீட்டாக அமைஞ்சிருக்கு. மரங்களோட வயசு பார்த்தீங்கன்னாலும் ஒரு 25 வயசு இருக்கும். இருந்தாலுமே நல்ல காப்பில் வச்சுருக்காங்க, நல்லா மெயின்டெனன்ஸில் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக ஒரே நேராக எந்த ஒரு கிராஸாக இல்லாமல் ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. இந்த தோட்டத்துக்கு வழித்தடம் பார்த்தீங்கன்னா மெட்டல் ரோடு, பஞ்சாயத்து ரோடு. இப்போ மெட்டல் கொட்டியிருக்காங்க, தார் ரோடு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பஞ்சாயத்து ரோடு பேஸில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டத்துக்கு தண்ணீர் வசதி பார்த்திங்கன்னா தனி கிணறு, அது கிணறு பார்த்திங்கன்னா நல்ல கிணறு. தண்ணி எப்போவுமே இந்த கிணத்துல குறையவே செய்யாது. இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆறு மாதிரி ஓட மாதிரி இருக்கும். தண்ணி வந்து எப்போவுமே இந்த கிணத்துல பெருகிற அளவு இருந்துகிட்டே இருக்கும். நல்ல தண்ணீர் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடம் இது. இந்த கிணறு நம்மளுக்கு வந்துடுது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு 7.5 HP ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துட்றாங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 15 ஏக்கராக இருக்குது. இது 10 ஏக்கரை தோட்டமாகவும் பேலன்ஸ் 5 ஏக்கரை பார்த்திங்கன்னா வெறுங்கடா இருக்குது. நம்ம டோட்டலாக 5 ஏக்கரை எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம், இல்லை நம்ம 10 ஏக்கரை தோட்டம் மட்டும் போதுனா தோட்டம் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் 65 லட்சம் ரூபா ஃபைனல் கேட்குறாங்க. உட்காந்து பேசி பார்க்கலாம். மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுறதா இருந்தாலோ நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.